இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கான ஒரு முக்கியமான வீடியோ தான். இதுல ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன். இதை டிப்ஸ்னு சொல்லலாம், ட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஒயிட் ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நிறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, ஒயிட் ரைஸ் சாப்பிட்டதுமே வந்து சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ நிறைய நீரிழிவு நோயாளிகளுக்கு தெரியும், சாப்பிட்டதுமே வந்து செக் பண்ணா சுகர் லெவல் வந்து கூட காமிக்கும். ஸோ முக்கியமா இந்த ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா. அப்போ நான் ஆசைப்படும் போது இந்த ஒயிட் ரைஸ் சாப்பிட்டாலும் சுகர் லெவல் வந்து அதிகமாக கூடாது, கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த வீடியோ. இது வந்து ஒரு டாக்டர் வந்து ஷேர் பண்ண விஷயம். ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியட்டும் அப்படின்றக்காக நான் வந்து இதை வீடியோவா பதிவு பண்றேன். ஒயிட் ரைஸ் வந்து அதிகப்படியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து உங்க ரத்தத்துல வேகமா குளுக்கோஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அதனால உங்களுக்கு சர்க்கரையின் அளவு வந்து கூடும். இதை கட்டுப்படுத்தும் தன்மை வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இன்னைக்கு அன்றாட சமையல்ல யூஸ் பண்ணிட்டு அதை சாப்பிடாம ஒதுக்கி வைக்கக்கூடிய அந்த கருவேப்பிலையில தான் அது இருக்கு. இந்த கருவேப்பிலையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏன் கருவேப்பிலை எடுக்கிறோம் அப்படின்னா, கருவேப்பிலையில கார்போசோல் ஆல்கலாய்டு அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கு. இதுதான் வந்து கருவேப்பிலைக்கு மனமும் கொடுக்குது, உங்களுடைய ரத்தத்துல குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆக விடாம கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலும் வந்து இதுக்கு தான் இருக்கு கருவேப்பிலைக்கு. ஸோ இந்த கருவேப்பிலைய நீங்க மார்க்கெட்ல போயிட்டு ஒரு 20 ரூபாய்க்கு வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நெனல்ல ஒரு 5 நாள் உலர்த்திட்டு மிக்சியில போட்டு அடிச்சு பொடியாக்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள் பக்கத்துல இங்க இருக்கும், இல்லாத உங்களுக்கு நியர்பை ஸ்டோர்ல போயிட்டு கருவேப்பிலை பொடியாவே வந்து வாங்கிக்கோங்க. இந்த நீரிழிவு நோயாளிகள் எப்பப்பெல்லாம் வந்து ஒயிட் ரைஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணுதோ, ஸோ அப்பெல்லாம் வந்து இந்த ஒயிட் ரைஸ்ல வந்துட்டு நீங்க கருவேப்பிலை பொடியை எடுத்து மேல தூவிட்டு அதுக்கப்புறம் நீங்க நினைச்ச குழம்புகளை ஊத்திட்டு, இல்ல அப்படின்னா நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ ஊத்தி நீங்க பிசைஞ்சு சாப்பிடலாம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒயிட் ரைஸ இந்த கருவேப்பிலை பொடியோட சேர்த்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு ரத்தத்துல இந்த குளுக்கோஸ் லெவல் வந்து வேகமா கூடுறத வந்து கட்டுப்படுத்தும், அதனால உங்களுக்கு சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல்ல இருக்கும். நீங்க ஆசைப்பட்டப்ப இந்த ஒயிட் ரைஸ் வந்து சாப்பிட்டுக்க முடியும். இத பத்தி ஒரு புக்ல எல்லாம் கூட வந்திருக்கு, இந்த கருவேப்பிலையோட பெனிஃபிட்ஸ் பத்தி, ஹீலிங் ஸ்பைசஸ் அப்படின்றது அந்த புக்கோட நேம். ஸோ இதை எழுதுனது வந்து டாக்டர் பாரத் அகர்வால் அப்படின்றவர். ஸோ ஆன்லைன்ல எல்லாம் கூட இந்த புக் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க, பிளிப்கார்ட்ல கூட கிடைக்கும். ஸோ நீங்க சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். அதிகப்படியான சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க ஒயிட் ரைஸை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. ஸோ அப்படி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படும் போது இந்த கருவேப்பிலை பொடிகளை நான் சொன்ன மாதிரி மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க. இது உங்களுடைய சுகர் லெவலை இன்க்ரீஸ் ஆக விடாமல் கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மேலும் உடல்நலம் சார்ந்த பல தகவல்களுக்கு ஆரோக்கியமான முறையிலும் உடல் நலனை பாதுகாக்கும் வகையிலும் உணவே மருந்து தமிழ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இதை வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு உணவே மருந்து தமிழ்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அந்த நோட்டிபிகேஷன் உங்கள் உடல் நலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், உடலை பற்றின சில தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். ஸோ நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே Next Day 360 முக்கிய நோக்கமாகும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.